இங்க மேடையில் சுசீலா அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவோட பாட்டுக்கு யாரும் ஈடு சொல்லவே முடியாது, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நான் சாதாரண ஒரு ரசிகனாக இருந்து அந்த அம்மாவை ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தவன். இன்னும் சொல்லப்போனாக்க என்னை இரவு தினம் தூங்க வைக்கிறது அந்த அம்மாவோட பாட்டுக்கள் தான். அதுலேயும் குறிப்பாக கேவி மிசையில் அம்மா பாட்டின ஒரு பாட்டு, அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. இதில் இந்த படம்னா குலமகள் ராதைங்கிற படத்தில் ஒரு பாட்டு பாடிருப்பாங்க அவங்க. அந்த பாட்டு எப்படின்னாக்க குலமகள் சுசீலாவோட பாட்டில் எல்லாமே தெரியும். அதில் இந்த என்ன இந்த சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலருமா டீமஸோட பாடிருப்பாங்க. ஆனால் இரவுக்கு ஆயிரம் கண்கள்னு ஒரு பாட்டு பாடிருப்பாங்க. நான் சொல்லப்போகிற அந்த பாட்டே இல்லை, அது ரொம்ப சிறப்பாக வெஸ்டர்ன் ஆரம்பத்திலேயே கேவி அமைச்ச ஒரு பாட்டு, கள்ளமலர் சிரிப்பிலே கண்களின் அமைப்பிலே கன்னிமணம் சேர்ந்ததம்மா காதல் பாட வகுப்பிலேன்னு ஒரு பாட்டு. அந்த பாடல் தினம்னு அது ஒரு தடவை கேட்காமல் இருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த பாடலோட பிஜிஎம்ல பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு ஆயிரம் ஏவுகணையும் அப்படியே ஒரே சமயத்தில் மனசுக்குள்ளே இறக்குற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அவ்வளோ அற்புதமான இசை அது. அந்த இசையை உள்வாங்கி அந்த இசைக்கு ஒரு வடிவம் கொடுத்தது அம்மாவோட குரல் தான். அதுக்காக அந்த அம்மாவுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தப்பில் திரு சிவகுமார் அவர்கள், அவர் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்துலேயுமே கேவி மகாதேவனுடைய பங்கு நிறைய கண்டிப்பாக இருக்கும். முதல் படத்தில், அப்புறம் முதல் முதலாக அவர் டுயட் பாடி நடித்த படத்தில் அவர் பாடி, அது மட்டும் இல்லை அவரையும் பதிவு பண்ணிருக்கார். அவர் பேரை கொஞ்சம் தூங்க வைக்கிறது எல்லாமே கேவி மாதின் இசையில் இருந்த பாட்டில் தான் பாடுறது. பெரிய கோயில் படத்தில் கேவி மாதின் இசையில் பீலியாம்மா பாட்டின ஒரு பாட்டு, அந்த பாட்டை படி தான் தினத்தினா அவர் பேரனை தூங்க வச்சுட்டு இருக்கிறதாக அவரே என்கிட்ட சொல்லியிருக்கார் ஃபோனில். அப்படியெல்லாம் அது மாதிரி இன்னும் சொல்ல போனாக்க இவர் அடி வாங்கிறத பார்த்து அவர் பையன் அழுததும் கேவி மாதின் இசைக்கு தான். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் அது. இந்த மாதிரியெல்லாம் ஏன்னா கேவி மகாதேவன் ஒரு பெரிய மகா மேதைங்கிறது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னுடைய உறவினர்கள் தான் ரெண்டாம் பட்சம், அதெல்லாம் செகண்டரி. ஏன்னா நான் அவர் பார்த்தது ரெண்டே ரெண்டு சந்தர்ப்பத்தில் தான் பார்த்தேன். ஒன்று, நான் ஆறாம் கிளாஸ் படிக்கிற சமயத்தில் உபநயனத்துக்காக அழைக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். நான் எங்கள் அப்பா அம்மாவோட அப்போ சின்ன பையன், இப்போ ஒன்றும் தெரியாதுன்னு எதா போகிறத பார்த்தது. அதற்கு பிறகு சங்கராபரணம் வந்த பிறகு ஒரு திருமண விழாவில் அவரை சந்திக்கிற பாக்கியம் கிடச்சிது. நானும் எங்கள் அப்பா கேவிமா நடுவில் கேவிமா உட்காந்துருக்கேன், அந்த பக்கம் எங்கள் அப்பா உட்காந்து இந்த பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். ஏதாவது பேச பிரமிச்சு போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் அவரை. பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோமே, இது ஏதோ கேட்கலாமா பேசலாமா கனவா நனவோ ஒன்றுமே புரியாமல் அந்த மேதை பக்கத்தில் பிரமிப்பில் உட்காந்துருந்தேன்னா அந்த ரெண்டு சம்பவங்களும் அவரை நான் சந்தித்ததே. மற்றபடி அவருக்கு எனக்கு சந்திப்பும் கிடையாது. ஆனால் அவரை பற்றி அவருடைய இசையை பற்றியெல்லாம் உள்வாங்கி கொண்டு அவருடைய இசை நான் முதல்ல பாட்டு கேட்டதில்லை எப்போன்னாக்க அந்த காலத்தில் எங்கள்கிட்ட இசை அறிவில்லை அப்படின்னாக்க எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு இந்த லெவலில் தான் இருக்கும். அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய திங்கிங் பண்ண முடியாது. அதன் பிறகு கொஞ்சம் காலம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வளர இசையோட தாக்கம் மனசில் ஈடுபடுற சமயத்தில் எங்கள் அப்பா ஜிஎன்பியோட பரம ரசிகர், அதே மாதிரி ஜீராமனுடைய பரம ரசிகர். அவங்க அப்பா ரெண்டு பேர் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஜிஎன்பி ஜீராமநாதன், அடுத்தப்பட மகாதேவன் தான் சொல்வார் அவர். இதை மாதிரி இப்படி இவங்க இசையை கேட்டு கேட்டு வளர்ந்த சமயத்தில் அவருடைய இசை கொஞ்சம் உண்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன். இவருடைய இசை எப்படி மற்றவருடைய இசை எப்படி வித்தியாசப்பட்டு இருக்குது அப்படின்லாம் நான் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பித்த சமயத்தில், ஒரு நான் ராத்திரி மாடி இருந்த சமயத்தில் இன்றைக்கி பாடின இந்த இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலைங்கிற பாட்டு எதிர் வீட்டு மாடி ரேடியோலேருந்து ஒளிபரப்பாயின்னு இருக்கு. அதுக்காக அந்த பாட்டோட அந்த பிஜிஎம் பாட்டு உடனேயே அது கேவிஎம் தான் தனியாக சொல்ல முடியும். அது படம் பார்க்காதவங்க இருந்தால் யாராக இருந்தாலும் சரி ஒரு பாட்டோட அமைப்பை அந்த இசையும் பார்த்தாலே இன்னாலும் சொல்ல முடியும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருந்தது அந்த காலத்தில். இப்போ பாடுறது வந்து நம்ம தியேட்டர் ஓட்டு ஒளிபரப்பே பாட்டு மறுத்து போய்டுறது, அது வேறு விஷயம். பட் இப்போ அதுக்குள்ளே அந்த மாதிரி கேவி மகாதேவனுடைய இசை எனக்குள்ளே ஊடுருவ ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரை பற்றி பதிவு பண்ணணும், அவருடைய இசையை பற்றி சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் வந்த சமயத்தில், அந்த சமயத்தில் அந்திமழைங்கிற மேகசினில் நெட் மேகசினில் நான் தொடராக எழுதணும்னு என்ன சமயத்தில் 2014 ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் இஷ்யூ அதில் ஆரம்பிச்சிங்கன்னு அசைவன் சொல்லிட்டார் அந்திமழை வினையாசிரியர். நான் சொல்ல சார் நான் உண்மையாக ப்ரிப்பேர் பண்ணலையே சார், அதான் எழுதுங்க தானாக வந்துடும் அப்படின்னு நீச்சல் தரணும் பிடித்து அதை ஆற்றல் தள்ளி விடுற போல் என்னை எழுத வச்சார். அதை எழுதான சொன்ன அந்த முதல் அத்தியாயம் வந்த உடனேயே எனக்கு ஒரு இமெயிலில் ஒரு கடிதம் வருது, யார்ட்டுனா சிவகுமார் சார்ட்டு. ரொம்ப அபூர்வம், ரொம்ப அருமையாக இருக்குது, அருமையான பதிவு சொல்லியிருக்கேன், அவரோட பணி சேர்ந்தவங்க பணி சேர்ந்தவங்க தொடர்பு கொண்டு எழுதுங்கள் அப்படின்னு ஒரு ஊக்கப்படுத்தி ஒரு வார்த்தை கொடுத்தார்.
அது எனக்கு வந்து ரொம்ப பூஸ்ட் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது 43rd தொடர் எழுதினேன். அதன் பிறகு இங்கே அவருடைய 100th கொண்டாடுற சமயத்தில் இங்கே திரு வசீகர் ஹுசேன் அவர்கள் அர்த்தம்ல அவருக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவர் என்ன சொல், அவர் இல்லைன்னா இந்த புத்தகமே வந்திருக்க முடியாது. அவர் பகிரங்கமாக அறிவிச்சார் இந்த புத்தகம் நல்ல விதமாக வர வேண்டும், இதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னதும் இல்லாமல் அடிக்கடி நான் ஃபோனில் தொடர்பு கொண்டு மைன் புத்தகம் எந்த லெவலில் இருக்கு, எப்படி இருக்கேன்னு கேட்டு இந்த சமயத்தில் அப்படியெல்லாம் கேட்டு கேட்டு ஆக்கம் பண்ணுற சமயத்தில், இப்போ எனக்கு புத்தகமாக வரணுன்ற சமயத்தில் அதை இன்னும் எலாபரேட்டாக செய்யணுங்கிற எண்ணம் வந்த சமயத்தில் எனக்கு அறிமுகமான நண்பர் திரு தியாகராஜன் அவர் கொடுத்த அவர் எனக்கு செஞ்ச உதவி போல் பப்பா ராத்திரி 11 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார். அவர் இந்த பாட்டில் இந்த இடத்துல நுக்கமாக இருக்குது, இந்த இதை இப்படி இருக்குது, இந்த 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 இடத்த கவனிச்சிங்களா அப்படின்னு 11 மணிக்கு நைட்டு 11 o'clock ஃபோன் பண்ணி எனக்கு அவர் சொல்லுவார். அவர் சொல்லி 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 என்னை இந்த புத்தகத்தை ஒரு மாதிரி ஒரு உருவமாகி, அதாவது வெறும் மண்ணாக களிமண்ணாக இருந்த மணியனை ஒரு புத்தக ஆசையை ஒரு கேமாண்டி புகழ்பாடும் ஒரு பறவையாக ஒரு உருவாக்கினது இவங்க எல்லோரும் தான். சுசீலா அம்மா, சிவகுமார் ஐயா, அப்புறம் வசீகர் ஹுசேன், எம்எஸ்சியோட இவங்க, அப்புறம் எல்லாத்துக்குமே நண்பர் தியாகராஜன், எல்லாத்தையும் அவர் புகழ்ந்தி மாதிரி அடக்கமாக அவங்க உட்காந்துருக்கார். அவர் புகழ்ந்தி பற்றி எத்தனை இன்ஃபர்மேஷன் அவர் சொல்லிருக்கு தெரியுமா எனக்கு, அவர் சொன்னதில்லை. அது அவர் மூலமாக மோகன் சார் இவங்களாம் மறக்கவே முடியாது. மோகன் சார் பண்ண ஹெல்ப் எனக்கு லைஃப்பில் மறக்கவே முடியாது. எத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் புகழ்ந்தி சாரை பற்றி, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இவர் கொடுத்தார். அதே போல் ஆஸ்திரேலியா புகழ்ந்தி சாருடைய மகன் திருமேனி அவர், அவர் வந்து புகழ்ந்தி சப்து சாப்டர் எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிட்டேன், அது ஃபைனலாக ஆக போடுது. அந்த சமயத்தில் அவர் வந்து இமெயிலில் வந்து திருத்தங்கள் சொல்லி அவர் வந்து ரொம்ப சிறப்பாக அவர் வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னார். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை யாருக்கு சமர்ப்பிக்கிறதே இல்லாத சமயத்தில் திரு தியாகராஜன் சார் சார் தான் கொடு சொன்ன அந்த வாய்ப்பு தான். இதை வந்து இந்த திரைத்துறையில் எல்லாருக்கும் முன்னால் இருக்கும், நாம் முன்னாலிருந்து நாம் கேட்குற இந்த பாட்டுக்கள் நம்ம சிவை கொண்டு வந்து செய்கிறது. சுசீலாமோட குரலுக்கு தான் நம்ம கொண்டு வந்து சேர்க்குறது யாருனாக்கா இந்த ரீ ரெக்கார்டிங் பண்ணுறவங்க, ஒளிப்பதிவாளர்கள், அவங்க இல்லாமல் அவங்களுடைய அசிஸ்டன்ஸு, அவங்க பேராக கூட நமக்கு தெரியாது, பார்த்தே இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா இப்போல்லாம் எப்படின்னாக்கா படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டைட்டில் விடுறாங்க, அது கட்டக்கட்ட சின்னதாக அவங்க பேர் வரும். அந்த சமயத்து நம்ம தியேட்டர்ட்டே போயிருப்போம், முகம் தெரியாமல் தங்கள் மறைச்சிக்கிட்டு ஒர்க் பண்ண அவங்களுக்கு இந்த புத்தகத்தை சமர்ப்பணம் பண்ணுங்க மணியன் அப்படின்னு அவர் சொன்ன, அவர் கொடுத்த ஐடியாவை மேற்கொண்டு அதன்படி இந்த புத்தகத்தை அவங்களுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மேதையை பற்றி, அவரோட இந்த புகழ்ந்தி அம்மா அண்ணாவை பற்றி செய்கிற சமயம், இந்த சமயத்தை நான் நிறைவு கொண்ட முக்கியமான இன்னொரு இசை கலைஞர் திருமதி வாணிஜயராம் அவர்கள் தான். இரவு 1 மணி நேரம் எனக்கு வந்து ஃபோன் எடுத்துட்டு ஃபோனில் டே வேர்ட் பை வேர்ட் டிக்டேட் பண்ணாங்க அவங்க, ஃபார்வேர்டு பதிப்புரை அணிந்துரையை டிக்டேட் பண்ணினாங்க. டிக்டேட் பண்ணதுக்கப்புறம் அதற்கப்புறம் நான் அதை உருமாக்கி திருப்பி படித்து காட்ட சமயம் திருத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க இந்த சுவாதிகரம்ங்கிற படத்தை தெலுங்கு படத்தில் அவங்க பாடின பாட்டு இன்னிதா சுலேகுனி, அப்புறம் அதில் அமிர்தவர்ஷன் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க இந்த தெலுங்கு படத்தில், அந்த பாட்டில் சங்கதிகள் எப்படி வந்திருக்குன்னு ஃபோன்லேயே அவங்க பாடி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி பப்பப்பா கிரேட் சொல். இந்த இன்னும் சொல்லப்போனாக்க வாணியம்மா கடைசியாக கொடுத்த பதிப்புரை இந்த புத்தகத்துக்கு தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை. அவங்களுடைய கடைசியாக அவங்க பதிவு, அதனால் அவங்கள நறுக்கவே அவங்கள மறக்கவே கூடாது. அவங்களுடைய பெருமையும் இந்த புத்தகத்தில், அவங்க இந்த புத்தகத்து மூலமாக அவங்களுடைய ஒரு சிறு பங்களிப்பும் இருக்குது, அவங்க கொடுத்த ஊக்கமும் இருக்குது. அடிக்கடி கேட்டே இருப்பாங்க ஃபோன் பண்ணி, ஃபோன் பண்ணுறப்பலாம் மணியின் புக்கு எந்த லெவலில் இருக்குது, மாமா புக்கு எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, வந்துடுச்சா, எப்போ எழுதிருப்பீங்க, எப்போ கொடுக்க போகிறீங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துடும் மேடம், வந்துடும் மேடம், கண்டிப்பாக ஃபங்க்ஷன் நீங்கள் வரணும் அப்படி, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்லாம் அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அவங்க இந்த இடத்துல வந்து சூட்சமாக அவங்களும் இந்த இடத்துல ரசி என்ன 2 முறை தேசிய அவர்டு வாங்கினவங்க இல்லையா அவங்க அவர் இசையில், அதனால் அவர் விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அவருடைய ஃபங்க்ஷன் இந்த இடத்துல அவங்களும் சுற்றமாக வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வாழ்ந்த இடத்துல அதே இசையரசி அம்மா சுசீலா அம்மா அவங்கள பற்றி பாட்டிலே சொல்லிட்டாங்க, இசையரசி என்னாலும் நீயே உனக்கு இணையாகுமான்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் இசை பற்றி இசையாகுமான்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இசையரசியோடைய சன்னிதானத்தில் இந்த புத்தக அரங்கேற்றம் நடந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். எனக்கு என்னுடைய அடுத்த எய்மே இந்த இசையரசியருடைய வாழ்க்கை வரலாற்றை இதை மாதிரி பதிவு பண்ணுங்கிறது தான் அந்த ஒரு பெரிய மேஜராக எய்ம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை செய்வதற்கான தகுதியையும் சக்தியையும் திறனையும் எல்லாம் உள்ள இறைவன் கொடுப்பாராக என்று சொல்லிக்கொண்டு வந்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.